Hi viewers, welcome to Health and Beauty. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, காய்ச்சல் வந்தால் செய்ய வேண்டியவை செய்ய கூடாதவை என்ன, வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம். காய்ச்சலுக்கு உடனடியாக ஆன்டிபயாட்டிக் கொடுக்காதீர்கள். உடலின் உள்ளே இருக்கும் தேவையற்ற நுண்ணுயிரிகளை உடலின் வெப்பநிலை வெளியேற்றும் உன்னத செயல்தான் காய்ச்சல். இதில் நாம் தலையிட்டு தவறு செய்யும் போது அந்த நுண்ணுயிரிகள் உடலில் தங்கி நீண்ட கால நோய்களை வரவழைக்கின்றன. தாகம் எடுத்தால் வெந்நீரை ஆற வைத்தோ வெதுவெதுப்பாகவோ பருக வேண்டும். தாகம் இல்லாமல் ஒரு சொட்டு நீர் கூட பருக வேண்டாம். காய்ச்சல் துவக்க நிலையில் இருக்கையில் பசிக்கும் போது அரிசி, கஞ்சி, இட்லி, இடியாப்பம் ஆகியவற்றை உட்கொள்ளலாம். இட்லி இடியாப்பத்திற்கு சர்க்கரை தொட்டு கொண்டால் நல்லது. குழம்பு சட்னிகளை தவிர்க்க வேண்டும். காய்ச்சல் உயர்ந்து பின்னர் இறங்கும். அந்த நிலையில் பசிக்கும் போது ரசம் ஊற்றி சோற்றை நன்கு கரைத்து உட்கொள்ளலாம். ரசத்தில் புளிக்கு பதில் தக்காளி சேர்ப்பது நல்லது. இதற்கு பருப்பு துவையல், புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி துவையல் வகைகளை தொட்டுக் கொள்ளலாம். காய்ச்சலின் அளவு மிகவும் அதிகமானால் குளிர்ந்த நீரில் துணியை நனைத்து நெற்றியில் ஒத்தடம் தர வேண்டும். உடல் குளிரும் அளவுக்கு ஒத்தடம் தரக்கூடாது. அதிக வெப்பம் குறையும் அளவு தந்தால் போதும். காய்ச்சல் இருக்கும் போது பசிக்காமல் சாப்பிடுவது மிக மோசமான விளைவுகளை உருவாக்கும். மேலும் தாகம் இல்லாமல் தண்ணீர் பருகுவதும் நல்லதல்ல. எந்த காரணம் கொண்டும் உடலின் தேவையை புரிந்து கொள்ளாமல் உணவை நாடாதீர்கள். இப்போது சொன்ன உணவுகள் தவிர வேறு எந்த வகை உணவையும் பானத்தையும் தவிர்ப்பது சிறந்தது. குறிப்பாக பால் பொருட்களை நிறுத்தி விடுவது மிக முக்கியம். இப்போது இந்த சளி வெறி வெளியேற்றத்திற்கு மிளகு கஷாயம் செய்வது எப்படி என்று பார்ப்போம். சீரகம் ஒரு தேக்கரண்டி, மிளகு 7 என்ற எண்ணிக்கை. இந்த இரண்டையும் தனித்தனியாக வறுத்தெடுக்கவும். பின்னர் சட்டியில் இவற்றை ஒன்றாக கொட்டி நன்கு தேக்கரண்டிகள் பனை வெள்ளத்தூளை தூவ வேண்டும். வெள்ளத்தூள் பாகு போல உருகும். இந்த பாகு சட்டியில் ஒட்டாமல் கிளற வேண்டும். பின்னர் 1/2 டம்ளர் தண்ணீர் ஊற்றி நன்கு கொதிக்க வைக்கவும். சுண்டக்காய்ச்சிய பின்னர் அடுப்பை நிறுத்திவிட வேண்டும். இந்த நீரில் துளசி, கற்பூரவல்லி, ஓமவல்லி, வேப்பிலை குழந்தை இந்த இலைகளை போட்ட பின்னர் மூடி வைத்து வெதுவெதுப்பான சூட்டில் பருக வேண்டும். இந்த இலைகள் கிடைக்கவில்லை என்றால் பரவாயில்லை, காய்ச்சி நீரையும் பருகலாம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.